ஸோ கிரிக்கெட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் சம்பவங்கள் வீடியோ பண்ணி நிறைய பயோகிராஃபிஸ் அந்த மாதிரி ஐடியாஸ்லேயே போயிட்டு இருந்ததுனால இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சம்பவங்கள் பார்க்க போறோம் எந்த பிளேயரோட சம்பவங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவர் கிரிக்கெட்டுக்கு வந்த புதுசுல ஆரம்ப காலத்துல இவர் வந்து கோலியோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது ஸ்கில்ஸ் வைஸ்ல வந்து கோலியை காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு இவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒரு தவிர்க்க முடியாத பேட்ஸ்மேனா விளங்கிட்டு இருக்கக்கூடிய கே எல் ராகுல் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கே எல் ராகுல் பண்ண அஞ்சு சிறப்பான தரமான சம்பவங்கள் என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ண சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க திஸ் இஸ் கிரிக்குரல் நான் பரத்குமார் ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே சம்பவங்களுக்குள்ளே போயிடலாம் லிஸ்ட்டில் முதல்ல இருக்க சம்பவம் என்ன அப்படின்னா வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் ஐபிஎல் வந்து கேஎல் ராகுலால் இன்ஜுரி ஆடாமல் ஆட முடியாமல் போச்சு ஆர்சிபி ஃபேன்ஸாவை ரொம்ப மிஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு மெகா ஆக்ஷன் வருது அந்த ஆக்ஷனுக்கு வந்து கேஎல் ராகுல ஆர்சிபி விட்டுட்டாங்க அப்போது கேஎல் ராகுல் எந்த டீமுக்கு போவார் அப்படிங்கிற ஒரு ஹைப் வர ஆரம்பிச்சிச்சு மேபி ஆர்சிபி தான் எடுப்பாங்க நினச்ச நேரத்தில் கிங்ஸ் லோன் பஞ்சாப் எடுத்திருந்தாங்க இதுவே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தது இன்னொரு விஷயம் பதினோரு கோடிக்கு எடுத்திருந்தாங்க பதினோரு கோடிக்கு ராகுல் வர்த்தா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு கிங்ஸ் லவென் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து டாப் ஆர்டர் நிறைய ஃபாரினர்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம் இந்தியன் டிபிக்கல் பேட்டிங்ல கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி மனநோரா மன்தீப் சிங்லாம் ஓகே இது வந்து கொஞ்சம் கேல் ராகுல் கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சோ எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆவாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி அமைச்ச சம்பவம் தான் அந்த சம்பவம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஆன முதல் மேட்ச்லேயே பதினாலு பாலில் ஃபிஃப்டி அடிச்சு ஐ பி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு எல் ராகுல் அந்த கேம்ல டெல்லிஸ்டா ஒன் சிக்ஸ்டி செவன் டார்கெட்டை சேஸ் பண்றாங்க அந்த டார்கெட்ல பவர் பிளேலேயே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி பதினாலே பால்ல ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு பதினாலு பால் ஆஃப் செஞ்சுரி அப்படின்ன உடனே வந்து அக்ரஷன் இருக்குமா அப்படின்னா சுத்தமா கிடையாது அவரோட அந்த டிப்பிக்கல் நாக்ஸ்லேயே ஆடி இருந்தார் எஸ்பெஷலி அந்த இன்சை ரோட் ஆடுறதா இருக்கட்டும் விக்கெட்டில் மூவ் பண்ணி வந்து ஒரு ஸ்லாக் ஸ்வீப் ஆடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி கிளாசிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் மட்டுமே வச்சு பதினாலு பால்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு பாக்க அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மேட்ச் உத்தரவாதம் கொடுத்துருச்சு பதினோரு கோடிக்கு ஒரு வேர்த் தான் கிங்ஸ்லன் பஞ்சாப்க்கு இவர் ரொம்ப ஐகானிக் பேட்ஸ்மேனா இருக்க போறார் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருந்துச்சு ஸோ அதனால் அந்த சம்பவம் கே எல் ரவுல் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சம்பவம் அப்படின்னு கண்ண மூடிட்டு சொல்லலாம் அதனால் அந்த சம்பவத்துக்கு இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கக்கூடிய சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த காலகட்டங்களில் வந்து வெஸ்ட் இண்டீஸோட எவின் லிவிஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் அது வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 245 நாற்பத்தஞ்சு ரன் அடிக்கிறாங்க ஒரு மெகா டோட்டல் அந்த கேம்ல எவன் லியூஸ் ஹண்ட்ரட் அடிக்கிறார் அகைன்ஸ்டா சோ இதை சேஸே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுக்கிறார் ரோஹித் சர்மா ரோஹித் நல்ல ஸ்டார்ட் எடுத்துட்டு பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹித் அவுட் ஆயிட்டாரு அதுக்கு முன்னாடியே கோலி ரஹானே எல்லாரும் அவுட் ஆகியாச்சு அப்போ நம்பர் போர்ல வந்து கே எல் ராகுல் பட்டைய கிளப்ப ஆரம்பிக்கிறார் தோனியோட ஒரு அழகான பார்ட்னர்ஷிப் மேக் பண்ணி க்ளோஸா எடுத்துகிட்டு போறாங்க இந்தியன் டீம் பட்டைய கிளப்பின கே எல் ராகுல் அன்னைக்கு நூற்றி பதினோரு ரன் அடிக்கிறாரு அம்பத்தி ரெண்டு பால்ல செம்ம இன்னிங்ஸ் நம்பர் ஃபோரில் வந்து இந்த மாதிரி ஒரு நாக்கு வந்து இதுவரைக்கும் இந்தியாவுக்கு யாரும் ஆடி கொடுத்தது கிடையாது டி டுவெண்ட்டி அந்த மாதிரி ஒரு நாக்கு அன்னைக்கு எல் ராகுல் ஆடி கொடுத்துருந்தாரு அன்பார்ச்சுனேட்ல அந்த கேம் வந்து ஒரு லூசிங் கேமா போயிடுச்சு ஒரு ரன் தேசம் தோத்துட்டோம் பட் அந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு கே எல் ராகுலுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி கொடுத்த இன்னிங்ஸும் கூட அதனால அந்த சம்பவத்துக்கு இந்த லிஸ்ட்ல ஒரு இடம் இருக்கு தான் இருக்கக்கூடிய சம்பவம் ரொம்ப ரீசென்டா நடந்த ஒரு சம்பவம் இப்போ அப்படின்னா இந்த வருஷத்தோட ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் இந்தியாவுக்கு டூர் பண்ணியிருந்தாங்க வந்திருந்தாங்க அப்போ ராஜ்கோட்ல நடந்த ஒரு ஒன் டே மேட்ச் அப்போ ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜுரினால வந்து ரிஷப் பண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டா கே எல் ராகுல் விக்கெட் கீப்பர் ஆனாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்துட்டு தான் இருக்கும் நம்மளோட மிடில் ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நாளாவே இல்ல சோ ரிஷப் பண்டை தொடர்ந்து ட்ரை பண்ணியாச்சு ட்ரை பண்ணியாச்சு பட் அவர் வந்து அந்த அளவுக்கு சரியா ப்ரூவ் பண்ணலன்னும் போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய இருந்தது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனும் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் வேணும்ன்ற கேள்வி வந்து ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்தது இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி அமைச்ச சம்பவம் தான் அந்த சம்பவம் அந்த ராஜ்கோட் மேட்ச்ல நம்பர் ஃபைவ்ல வந்த கே எல் ராகுல் வெறும் ஐம்பத்தி ரெண்டே பால்ல எண்பது ரன் அடிச்சு பயங்கரமா ப்ரூவ் பண்ணிருப்பாரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டாப் ஆர்டர்ல பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பேட்ஸ்மேன் அவரை கூட்டு போய் சடனா வந்து நம்பர் ஃபைவ்ல இறக்கி விடும் போது எப்பேற்பட்ட பேட்ஸ்மேனுக்கும் ஒரு பிரஷர் இருக்கும் பட் கே எல் ராகுல் அதை அசால்ட்டா டாக்கிள் பண்ணி எங்க இறக்கி விட்டாலும் பர்ஃபார்ம் பண்ணாரு அது சொல்லிச்சு அவருக்கு எவ்வளவு பசி இருக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் மேல அப்படின்ற ஒரு விஷயத்த சோ அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் கே எல் ராகுலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடத்தையே இருந்துச்சு நிறைய பேர் இம்ப்ரஸ் ஆனாங்க ஏன்னா வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஒரு தோனிக்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ரொம்ப நாளா வந்து ஒரு வெற்றிடமே இருந்துகிட்டு இருந்தது ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு ராகுல் அன்னைக்கு ஆடி இருந்தாரு எங்க இருக்கனால அடிக்கிறாருன்னு சொல்லி வந்து பேஸ்புக் எல்லாம் பயங்கரமா மீன் போட்டு அவரை வந்து பெருமைப்படுத்திட்டு இருந்தாங்க கே எல் ராகுல் எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வச்ச ஒரு இன்னிங்ஸ் அந்த பிப்டி டூ அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா சோ அதனால அந்த ஒரு இன்னிங்ஸுக்கு இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய சம்பவம் சம்பவம் என்ன வந்து இது நம்ம சேப்பாக்கில் நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பீக் ஃபார்ம்ல இருந்த காலகட்டம் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ பிரதான இருந்தவங்க யார் யார் அப்படின்னா வந்து முரளி விஜய் ஷிகார் தவான் அண்ட் கே எல் ராகுல் மூணு பேர் இடையில மிகப்பெரிய காம்படிஷன் நிலவிக்கிட்டு இருந்தது பட் கே எல் ராகுல் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு அதுல என்ன மைனஸ்னா கே எல் ராகுல் தொடர்ந்து எட்டு இன்னிங்ஸாச்சு அடிச்சிருந்தாரு எட்டு மேட்ச் கிடையாது எட்டு இன்னிங்ஸ் ஆப் சென்ச்சரி அடிச்சிருந்தாரு எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது பட் பிரச்சனை என்னன்னா அந்த எட்டு இன்னிங்ஸுமே ஒரு ஹண்ட்ரடாக கம்ப்ளீட் பண்ணவே இல்லை ஸோ இது வந்து நிறைய பேரால் கேள்வி எழுப்பப்பட்டுச்சு ஏன்னா வந்து ஒரு ஓப்பனராக இருக்காரு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னும் போது வந்து நிறைய லாங் இன்னிங்ஸ் ஆடணும் ரொம்ப நேரம் ஆடணும் சோ ஆஃப் சென்ச்சரி ஆஃப் சென்ச்சரி அடிச்சிட்டு கேஎல் ராவல் அவுட் ஆறது வந்து ஒரு அவர் மேலே ஒரு விமர்சனத்தை வச்சுது கேஎல் ராவலால இவ்வளவுதான் முடியுமா இவ்வளவுதான் பொட்டன்ஷியலா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சுது அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ற அமைஞ்சது அமைஞ்சதுதான் கே எல் ராகுலோட ஒன் நைன்டி நைன் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இன்னும் கரெக்டாக ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ஒரு கேம்ல கருண் நாயர் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு அதே கேம்ல தான் கே எல் ராகுலும் ஒன் நைன்டி நைன் அடிச்சிருப்பாரு கிளாஸ் இன்னிங்ஸ் அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிச்சு கேல் ராகுலால் லாங் இன்னிங்ஸும் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண ஒரு இன்னிங்ஸா அந்த ஒரு இன்னிங்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால வந்து இந்த ஒரு இன்னிங்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு இந்த லிஸ்ட்ல ஸோ கடைசியாக பார்க்க போற சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா வந்து ஐபிஎல்ல நடந்த ஒரு சம்பவம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல்ல கிங்ஸ் பஞ்சாப் அணிக்கு எடுக்கப்பட்ட கே எல் ராகுல் ரொம்ப ராக்கிங்காக பெர்ஃபார்ம் பண்றாரு அவரோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவர் டீமுக்கு கொடுத்தாச்சு பட் இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து அஸ் அ டீமா வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாபால ஒரு சக்சஸ்ஃபுல் டீமா இருக்க முடியல கே எல் ராகுல் மட்டுமே பேட்டிங்ல கை கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட தான் மும்பைக்கு அகேன்ஸ்டான அந்த மேட்ச் வந்துச்சு அந்த மேட்ச்ல ஒன் எயிட்டி சிக்ஸ் போஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ் ஒன் எயிட்டி செவன் அடிச்சா வின்னு ஓரளவுக்கு ஃபிளாட் ட்ராக் தான் ஸோ தன்னோட வேட்டையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு கே எல் ராகுல் இருந்து மும்பை போலர்ஸை பொலந்து கட்ட ஆரம்பிச்ச கே எல் ராகுல் ஒரு பக்கம் தனிக்காட்டு ராஜாவா பயணம் மேற்கொண்டு இருக்காரு பட் இந்த பக்கம் விக்கெட் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் வந்து பெருசாக கை கொடுக்கல கே எல் ராகுலுக்கு கே எல் ராகுல் மட்டும் அந்த பக்கம் அடிச்சுட்டு இருக்காரு ஸோ மும்பை போலிங் வந்து மர்க்கண்டே பும்ரா அந்த மாதிரி போல்ஸ் கொஞ்சம் பீக்ல இந்த பீரியட் அது ஸோ அவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி இந்த ஒன் எயிட்டி செவன்ன்ற மெஜஸ்டிக் டார்கெட்டையும் சேஸ் பண்ணி ஆகணும் கே எல் ராகுல் தனியாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுதான் சுச்சுவேஷன் க்ளோஸாக போயாச்சு கடைசி நேரத்தில் கே எல் ராகுல் அவுட் ஆயிடுறாரு அந்த கேம்ல கிங்ஸ் இலவன் பஞ்சாப் வெறும் மூணே ரன் வித்தியாசத்துல தோத்து போறாங்க சோ இந்த ஒரு இன்னிங்ஸ் நிறைய பேருக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிச்சு கே எல் ராகுல் மேல இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேரும் முடிவு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா வந்து இவர் தான் கிங்ஸ் இலவன் பஞ்சாபுக்கு கண்டிப்பா ஒரு முக்கிய பேட்ஸ்மேனா இருக்க போறாரு ஸ்டார் பேட்ஸ்மேனா இனிமே இனிமேல் இருக்க போறாரு அப்படின்ற நம்பிக்கை கிங்ஸ் இலவன் ஃபேன்ஸ்க்கு உண்டாக்குச்சு அதை விட முக்கியமா இங்க தமிழ்நாட்டில் எப்படி விராட் கோலிக்கு வந்து ஒரு விராட் கோலிக்காக ஆர்சிபிஐ சப்போர்ட் பண்றாங்களோ மும்பை நியன்ஸ் ரோஹித்காகோ இல்ல சச்சின்காகோ ஃபாலோ பண்றாங்களோ அதே மாதிரி கே எல் ராகுலுக்காகவே கிங்ஸ் லெவன் ஃபாலோ பண்ண போகிற ஒரு கூட்டம் கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருந்துச்சு அவ்வளோ சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துருப்பாரு பட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டைடாக என் பண்ண முடியாம போயிருக்கும் மேட்சோட எண்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவும் கே எல் ராகுலும் டி ஷர்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் சோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கே எல் ராகுல் அப்படின்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் தான் எல் ராகுல் பண்ணதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் பர்ஃபார்மன்ஸ் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த சம்பவம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிடுங்க இல்ல நான் ஏதாவது விட்டுட்டேன் உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா அதே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க எந்த மேட்ச் அப்படிங்கிற ஒரு கிரேட் வீடியோ